ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், தோசை பவுடரில் தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, நான் வெளியே போகும்போது இந்த எம்டிஆர் தோசை பவுடர் மிக்ஸை வந்து நான் பார்த்தேன். என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி வீட்டுக்கு வந்தேன். நான் வந்து தோசை சுட்டும் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் எங்கேயாவது பார்த்தா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ், இதில் என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த பேக்குக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஹாஃப் கிளாஸ் தயிர் மட்டும் சேர்க்கணும், ஏன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. நம்ம வந்து இதில் உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் மாவு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவு எடுத்துக்கணும். எனக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் மாவு கூட எடுத்துக்கலாம். ரெண்டு கிளாஸ் மாவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நம்ம வந்து மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கணும், ஹாஃப் கிளாஸ் தயிர் ஆட் பண்ணிக்கணும் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. அதை நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ குவான்டிட்டிக்கு பவுடர் எடுத்தோமோ அதே குவான்டிட்டிக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன், அதையும் நான் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணலை. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக ஆட் பண்ணுறேன். பிகாஸ் ஏன்னா அது வந்து நம்ம ஒருவேளை அந்த தண்ணி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் தோசை ஒழுங்காக வராது. அதனால நான் வந்து கம்மி கம்மியாக ஆட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த கட்டிகள் வரும், அது வந்து லாஸ்ட்டில் சரியாயிடும். நம்ம வந்து கிண்டிக்கிட்டே கிண்ட அது வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ ஓரளவுக்கு அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நான் இன்னும் ஃபுல் கிளாஸ் ஊற்றி முடிக்கலை. கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றி தான் ஆகணும். நம்ம நார்மலாக வந்து மாவு அரிசி மாவெல்லாம் போட்டு எவ்வளோ எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் தோசை மாவு வந்து நம்ம சுடுவோமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து 1 கிளாஸ் ஃபுல்லாகவே ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு எனக்கு வந்து மாவு கிடச்சிருச்சு. நம்ம மாவு பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை சுட ஆரம்பிக்கலாம். தோசை வந்து ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஆனால் வந்து நமக்கு அரிசி மாவில் சுடுற மாதிரி ஒயிட் கலர்லலாம் வராது, கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் அப்படி தான் வரும். அது வந்து அந்த மாவோட கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த தோசை வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த எம்டிஆர் பவுடர் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.